டே சரவணா, சரவணா, அட உன்னைத்தான் கூப்பிடுறேன். பதிமூணு நாள் பதினேழு ஆச்சு. ஒரிஜினலா எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அவர் இதுல நான் சேர்க்க விரும்பல. ஆத்தா பாலிமர்ல இருந்து கூப்பிடுறான், நியூஸ் செவன்டீன் இருந்து கூப்பிடுறான், நியூஸ் எயிட்டீன் இருந்து கூப்பிடுறான், சன் டிவி மட்டும்தான் கூப்பிடல. எல்லாராலையும் நடிக்க முடியும், கட்டி பிடிக்க முடியும், முட்டை கொடுக்க முடியும், டான்ஸ் ஆட முடியும், பாட்டு பாட முடியும், இது எல்லாருனாலையும் முடியும். பட் ஒரு மென்டலா நான் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்காத வேலையே இல்லை. அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் தெரியும், எல்லாரும் கூட பார்த்துட்டு எடப்பாடியாராக இருக்கட்டும், நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, நாளைக்கு கமலஹாசன் வந்தாலும் சரி, ரஜினிகாந்த் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்களுக்கு என்ன அவங்க மறந்துருப்பாங்க, நிறைய பிரின்சிபல்ஸ் மாறி இருப்பாங்க இந்த பத்து வருஷத்தில். ஆனால் அந்த கோப்பை அங்கேயே இருக்கு. நான் அடிக்கடிக்கு அப்படியே போய் போடுறதுக்கு செருப்பு கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா டீ கடை, சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், மத்தியான சாப்பாடு கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு தான். ரெண்டு ட்ரெஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையில தான் இருந்தோம். முரசொலி அறக்கட்டிலேருந்து ஃபோன் வருது. உண்மையாவே நான் அன்னைக்கு அம்பானி மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 3000 ரூபாங்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்க்க. இந்த எஸ்வி டிவியை லைக் பண்ணுங்க, அட கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் மணி இருக்குமில்ல அதையும் டச் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் எஸ்வி டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். திஸ் இஸ் ஸ்பான்சர் பை குல்ஃபி ஹவுஸ் நுங்கம்பாக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இன்டர்வியூ வந்து செம்ம ஜாலியாக இருக்கும், அதுக்கு மேலே பயங்கரமாக அழகாக இருக்கும். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க ஒரு அழகான ஆக்டர்ஸ் ரேகா அக்கா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகான பையன் அக்கான்னு சொல்லலாமா? சரி, ஓகே. ஒரு ரோஜா தோட்டமே எரிஞ்சு போச்சு. ஓகே ரேகா. நாம் இருவர், நமக்கு இருவர், எப்படி போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு நான் ஒருத்தி, எனக்கு ஒருத்தி, பட் சீரியல் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன பிளான் எடுத்தது? ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? என்னென்ன சீரியல் பண்றீங்க இப்போதைக்கு பாக்கும்போது? நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்ம வனிதா, வனிதா அண்ட் கார்த்திக் வந்து கல்யாணம் ஆகி கன்சீவா இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் செந்திலும் தேவியும் வந்து, அதாவது மாயனும் தேவியும் சீக்கிரத்துல ஒருவேளை குழந்தை பிறந்து நான் வந்து பாட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் திவ்யா கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும்னு தெரியல, பார்க்கலாம். பொங்கல் கொண்டாடி இருக்கோம், அவ்வளவுதான் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து எங்க பத்த வைக்க போறோம்ன்றது இல்ல. நான் பத்த வைக்கலப்பா, அது தானா பத்தது. ஓகே, என்ன ஃபியூச்சர் பிளான் எடுத்தது? என்னென்ன பிளான் சைன் பண்ணிருக்கீங்க? சீரியல்ஸ் வந்து விரைவில் சன் டிவியில் ஒன்று வரப்போகுது. ஓகே, அதுக்கு ஆமாம், அதுக்கு வந்து குஷின்னு பேர் வச்சிருக்காங்க. பட் ஆமாம், விஜய் டிவியில் ஒரு குஷி துள்ளிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக விஜய் டிவியில் அன்புடன் குஷி. அப்படியா? ஓகே, அது அன்புடனா பண்புடனான்னு தெரியல, பட் இது ஒரு குஷி வந்து. ஆமாம், அது சேனல் ஆரம்பித்தாலே பேர் வந்து காம்படிஷன் தானே வரும். ஆமாம், அது பாண்டியன் ஸ்டோரி, இது லக்ஷ்மி ஸ்டோர்ஸ். இதோ ஒன்று கண்டிப்பாக அதோட இருக்கும். அது ஒன்று சைன் பண்ணி ஒரு 2 மாதம் ஷூட் போயிடுச்சு. ஓகே, மேபி இந்த மந்த்து, அதாவது பிப்ரவரி ஆர் மார்ச்ல வந்து கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அதுக்கப்புறம் நாம் இருவர், நமக்கு இருவர், 2-3 படங்கள் தான் சைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி எண்டில் ஷூட்டிங், 2 படம் முடிச்சாச்சு. அது பிப்ரவரி மிடில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். படத்துக்கு பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாம், படத்தோட பேர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இப்போ அப்படிதான் இருந்துச்சு. நேற்று தான் வந்து கட்க கசடரன் பேர் வச்சிருக்காங்க. பட் அதுவும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல, ரிலீஸ் படம் பேர் வரும்போது தான். சூப்பர், இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் அது. ஓகே, நீங்க வந்து அழகா சிரிச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆனா இந்த டைம்ல அது கேட்கலாமான்றது தெரியல, இருந்துதான் கேட்டுதான் ஆகணும். இல்ல, நடுவில் ஒரு ரூமர் கேள்விப்பட்டமே, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது எந்த அளவுக்கு? ஆக்சுவலா எனக்கு இதை கேட்கும் போது, எல்லாரும் கேட்கும் போது எனக்கு அவர் இதுல சேர்க்க விரும்பல. அன்னைக்குதான் உங்களை நான் மீட் பண்ண வேண்டியது, கேட்டேன்
கூப்பிட்டு உண்மையாவே சா வீட்டுல கூட என்ன, எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, ரெண்டு பேருமே கிடையாது. பட் அவங்க ரெண்டு பேரும் இறந்தப்ப கூட அவங்களுக்கு ஒரே பொண்ணு நான் தான், எனக்கு ஒரு தம்பி தான். எங்கிட்ட கூட விசாரிக்கும் போது அவ்வளோ காமாலாம் விசாரிக்கல, சின்ன வயசு போயிட்டாங்க, இனி நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு ஒரு போல்டா தான் எல்லாருமே என்ன ட்ரீட் பண்ணாங்க. நானும் அப்படிதான் ஒரு என்ன சொல்றது நந்தினி மாதிரி, நானும் பரவாயில்ல அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க, அடுத்து வீட்டுல நடக்க வேண்டிய இபி பில் எங்க இருக்குது அந்த பில் அப்படிதான் நானும் அது காலம் அது அப்படின்ட்டு. பட் இவங்க மேடம் எங்க வீடு உங்களுக்கு போன் வருது அப்போ நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க, அதுல ஒரு கேரக்டர். காலைல 5 மணிக்கு என்ன லொகேஷன் வர சொல்லிட்டாங்க. சரி 9, ஏன்னா பேசிக்காவே லேட் நைட் வந்து சீக்கிரம் அப்படி முடிச்சுட்டுல சுத்திட்டு இருக்க மாட்டேன். 9:30 படுத்துட்டேன், ஒரு 9:30 எனக்கு ஒரு போன் வருது, பரபரப்பா அடிச்சுட்டே இருக்காங்க நான் ஸ்டப்பா. அன்னோன் நம்பர் வர, ஹலோ சொல்லுங்க யாரு? மேடம் ரேகா தானங்க? ஆமாங்க. நீங்க ஓவியா சீல் பண்ணி? ஆமாங்க. மேடம் தப்பா நினச்சிக்காதீங்க, இப்போதான் கேள்விப்பட்டோம். எங்க இருக்கீங்க? உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா ப்ரெஸ்காரங்களா சார்? என் நம்பர் எப்படி கிடச்சிது? மேடம் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்கள் நம்பர் கிடைக்கிறது கஷ்டமா? அடா படா பாவீங்களா, என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை மேடம் நான் ஃபோன் வைக்கிறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பாருங்கன்னா வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ நல்லா அழகாக மேக்கப்லாம் போட்டு, நல்ல ஃபோட்டோ, அது ஒருத்தர் தொங்குறாரு, என்னடா தூக்கு போட்டுத்தாங்க. சரி நான் ஏதோ காமெடி நினச்சேன், ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது வேணும்ட்டு ஏதோ பேச, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா இருந்து இப்போ எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா, அதனால் ஏதாவது வம்பளிப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அதுவாக இருக்குமோன்னு யோசித்தேன். பார்த்தா பாலிமர்லேருந்து கூப்பிட்றான், நியூஸ் 17 கூப்பிட்றான், நியூஸ் 18 கூப்பிட்றான், சன் டிவி மட்டும்தான் கூப்பிடல, எல்லாருமே சேனல் அவங்க இவங்க மாறி மாறி என்னாச்சு ஏதாச்சு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இந்த நைட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு, படப்படப்படப்படப்படான நியூஸு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங் போனால் நான் ஒரு ப்ரெக்னென்ட் கேரக்டர். ஓகே நான் இப்படி உட்காந்துருக்க ஃபோன் வருது, நான் என்ன பண்ணது ஷூட்டிங் இந்த மாதிரி கேமரா ஃபுல்லாக செட்டப் மூவி செட்டப் வேற, டைரக்டராக ஒரு டென்ஷன் டைரக்டர், ரெடி ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். நான் வணக்கம், நான் தான் ரேகா பேசுவேன், சத்தம் இல்லாமல் நான் ஒரு வீடியோ வேற பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலயும் வச்சுட்டேன், நான் இல்லப்பா அது அப்படின்னா இதுல வேற அவங்களுக்கு சத்தம் வேற கேட்கல, ஏ உண்மையா ஏதோ சைலண்டா சொல்றாங்க, ஆமா போல இருக்கு, மாசமா வேற இருக்காங்க, இது வேற ஒரு குரல், நான் மோசமாவும் இல்லை மாசமாவும் இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கே எனக்கு 20 நாள் ஆயிடுச்சு, இப்பவும் வருது ஏதோ டிவியில இப்பவும் பாக்குறவங்களா. நான் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் கிடைக்கல, ஆனா இந்த கேரக்டர் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு ஏதாவது கேரக்டர் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் நடிக்க வந்ததே வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்னு சொல்லுவாங்க, ஒரு மென்டல் கேரக்டரு, ஒரு எப்படி சொல்கிறது நந்திதா தாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ், எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் தான் இண்டஸ்ட்ரியில் வந்தது. பட் அது இது வரைக்கும் கிடைக்கல, ஒரே ஒரு படத்தில் மட்டும் நல்லா ஸ்மோக் பண்ணி என்ன ஒருத்தர் கற்பழி அது கதையில் ஒருத்தர் கற்பழிச்சிருப்பாங்க, நான் மென்டலாகி ஒரு கோயிலில் உட்காந்துருப்பேன், நல்லா அந்த இவ்வளோ பெரிய குச்சி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அது என்னன்னு தெரில, ஒரிஜினல் அப்படியே ஊதிட்டு அப்படியே இருப்பேன். பட் எனக்கு வந்து பழி வாங்கணும்னு எண்ணம், சிபிராஜ் வந்து என்ன அடிப்பார் அந்த மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏய் ஆய் அப்படி அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு திருநங்கையா, அதுக்கப்புறம் ஒரு விபச்சாரியா,
நோய் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அது கேன்சர், எய்ட்ஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஒரு ஹாண்டிகேப்டு, ஒரு பிச்சைக்காரி, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது, அந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு எல்லாமே வந்து தாத்தா மாரு கூட ஜோடியாவே கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் வருத்தமா இருக்கு. எல்லா சீதிலையும் அப்படிதான், அதுதான் வருத்தமா. ஓகே, நல்ல ஒரு ஆக்சுவலா நல்ல விஷயம் இல்ல. நானும் நீங்க டக்குன்னு எனக்கு நான் வந்து திருஷா லெவல நான் எதிர்பார்க்கிறப்பா ஹீரோயின் இல்ல, எனக்கு எப்பவுமே ஹீரோயின் ஆகணும்னு ஆசை இருந்ததே இல்லை. அதே மாதிரி என்ன யாராவது அவங்கள மாதிரி இருக்க இவங்கள பாருந்தா நான் பிலீவ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நான் ஒரு டஸ்கி ஸ்கின்னு, அழகா இருக்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஹீரோயினா எல்லாராலையும் நடிக்க முடியும், கட்டி பிடிக்க முடியும், முத்தம் கொடுக்க முடியும், டான்ஸ் ஆட முடியும், பாட்டு பாட முடியும், இது எல்லாருனாலையும் முடியும். பட் ஒரு மென்டலா வந்து நடிக்கணும் அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க, உள்வாங்கி அது பண்ணணும். எனக்கு இந்தந்த மாதிரி, பட் இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சு பாப்பாங்க நிறைய பேரு, நீங்க பார்த்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. சூப்பர். ஃபேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்க, நல்ல விஷயங்கள்லாம் பண்றீங்க, அது எப்படி உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்களா, நாலு பேர் திருந்தணும்னு நினைச்சு பண்றீங்களா? அது தாறுமாறு தக்காளி சோறு லெவல்ல போயிட்டு இருக்கு. நான் தயிர் சாதம் கிண்டுனா பீச்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சைடு பார்த்தா ஆக்டர்ஸ் கூட போட்டோல இருக்கீங்க, இந்த சைடு பார்த்தா நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பல முகங்கள் இருக்கு. எல்லாரும் வந்து ஒரு ரவுண்டா ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க. இப்போ கார்த்திக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் இதுதான் அப்படின்னு சொல்லி வட்டம் போட்டுக்குவாங்க. அதுக்கு தாண்டி ரேகா கிட்ட வரும்போது ஒரு மாதிரியா நடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு அது நடிக்க தெரியாது. நான் இப்ப எப்படி இங்க உட்காந்து பேசுறேனோ அப்படிதான் நான் வந்து சிம்பு கூட உட்காந்தாலும் பேசுவேன், அப்படிதான் நான் வந்து சாரி யாரு கூட விஷால் கூட உட்காந்தாலும் அப்படிதான் பேசுவேன், நாளைக்கு ஒருவேளை அஜித் கூட இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். நான் ஒரு ஓட்டவாய் என்ன தோணுதோ அது பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு கெத்தா இருக்கேன், இவ்வளவு வசதியில இருக்கேன், பணத்திமரு அதெல்லாம் பார்த்து அப்படி இல்ல, ரோட்ல பார்த்து என் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போடுவேன். சம்டைம்ஸ் நானே ரொம்ப லேசியா இருந்தா அந்த குப்பையை ரோட்லயும் போடுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இப்படியும் ஓஷோ மாதிரி காலைல சரின்னு தோணும், போடா எல்லாரும் துப்புறாங்க நம்ம ஒரு துப்பு துப்புமே, அது மாதிரி காலை சரின்னு தோணுது, ஈவினிங் நமக்கு சரியில்லைன்னு தோணும்ல, அந்த மாதிரி இல்லைங்க நான் ரோட்ல இப்படிதான் பர்ஃபெக்டான ஆள் அதெல்லாம் கிடையாது. அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் தெரியும், எல்லாரும் கூட பாத்திருக்கேன். நீ புதுசா யாராவது அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் தெரியாது, அவங்க அது வழி எல்லாத்தையும் தெரியும். அதுக்கப்புறம் பிசினஸ் பீப்புள் ஓரளவுக்கு தெரியும், சமூக தொண்டு நிறுவனங்கள் கூட இருக்கிற அந்த சிஇஓ அவங்களை எல்லாத்தையும் தெரியும், எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா இது எல்லா வட்டத்திலயும் நான் இருக்க, பேச்சாளர்களை தெரியும், எழுத்தாளர்களை தெரியும், இயக்குநர்களை தெரியும், தெரியாதவங்க யாரும் இல்ல. அப்படி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இந்த பொண்ணு கொஞ்சம் வளவலான்னு பேசுமாப்பா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும். சூப்பர் கா. அடுத்த ஒரு விஷயம், அதாவது இது நீங்க பதில் சொல்லு சாரி. ஓகே ரேகா, அடுத்தது ஒரு விஷயம் ஆனா கண்டிப்பா பதில் சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் அது, நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் சிஎம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நாள் ஆசை சொல்லக்கூடாது. இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல, நான் அதே இந்த முதல்வன் மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டயும் கேக்குறது அப்படிதான், அது எடப்பாடியாரா இருக்கட்டும், நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, நாளைக்கு கமலஹாசன் வந்தாலும் சரி, ரஜினிகாந்த் வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்களுக்கு காய்ச்சல் வரல, அந்த காய்ச்சல் வர ஒரு நாள் என்னை வந்து சிஎம்மா, நீங்க எனக்கு சிஎம் டைட்டில் கூட கொடுக்க வேண்டாம், பட் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அது அது கொடுக்கணும்னா எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு ஆசை. தமிழ்நாடு அட்லீஸ்ட் வந்து பிளஸ் டூ முடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, மேக்ஸிமம் நார்மலா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 300 to 500 வரைக்கும், 12th வரைக்கும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சு அவ்வளவுதான் ஃபீஸ் பே பண்ணேன். ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாங்கும்போது எஜுகேஷனுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. ஓகே, ஒரு நாட்டை முழுசாக திருத்தணும்னா வேற எதாலையும் திருத்த முடியாது, கல்வியால் மட்டும்தான் திருத்த முடியும். அதில் சைன் போடணும். நான் சைன் பண்ணணும், வேற ஏதாவது வேற எதுவும் இல்லை, உங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்து இந்த குல்ஃபியோஸ் நுங்கம்பாக்கம்ல இருக்கு இல்லையா, அதுல வந்து பானிபூரி, ஸ்வீட் பானிபூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டுல மிச்சர்லாம் சாப்பிடுறாங்க தெரியுதா, வந்து அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். இது வந்து எதுவும் ஏப்ரல் ஃபுல் மாதிரி இல்லைல்ல, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, பட் நான் டேஸ்ட் பண்ணேன் ஃபுல்லா கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாவே எல்லாம் ஃபூலிஷா நடந்துருக்கு, பயமா இருக்குதுயா. இதுக்குள்ள எந்த ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க,
உள்ள போனதே வெளியே வந்துருச்சு. யாராவது டைரக்டர் திட்டு வாங்கிருக்கீங்களா, உனக்கு நடிக்கவே தெரியாதா, ஏன் இப்படி நடிக்கிற, நீ எல்லாம் ஏன் நடிக்க வந்தேன்னா கேட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க, உண்மையாவா கேட்டிருக்காங்க? இதுதான் நாமிரவர் நமக்கிருவர் தான். ஆக்சுவலா ஆண்டாள் அழகர் தான் என்னுடைய முதல் சீரியல். அது பண்ணிட்டு இருக்கும் போது பைரவின்னு ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அது எல்லாருமே வந்து சான்சல்ல நீ சோபா மாதிரி இருக்க, பழைய மயிலு அவங்கள மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் அப்பப்போ போய் பார்ப்பேன் வீடியோ எல்லாம் அவங்கள மாதிரி இருக்கேன்னா. சம்டைம்ஸ் அவங்க அந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி அந்த இடத்துல எல்லாம் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, ஓ அப்படிதான் அதனால தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டாளர்கள் வந்து டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் சனிக்கிழமை நான் ஒரு ஷோ பண்ணுறேன் வசந்த் டிவியில், ஓகே, கரம் மசாலான்னு ரெகுலராக நான் தான் ஒரு 1.5 இயர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஷோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியல் எடுக்க போகிறாங்க விஜய் டிவியில் அப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு அப்போ தான் நான் புதுசு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. அதை என்னன்னு சொல்ல, 3 நாளைக்கு முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் எனக்கு இண்டஸ்ட்ரி. இப்போ கேமரானா எப்படின்னு திங்கணும் தெரியாது, மைக் எங்கே மா அந்த அந்த அளவுக்கு தான் எனக்கு ஒரு நாலேஜ் சினிமாவை பற்றி. கூப்பிட்டோன்னே அவரா கரு கரு கருன்னு இருந்தார் டைரக்டர். ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸு, ஓகே. ஏன்னா இப்போது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் சென்னைக்கு வரும்போது அவன் எப்படி கனவுல வருவான், சென்னைனா அமெரிக்கா மாதிரி இருக்கும், லண்டன், நானும் சினிமானா அப்படிதான் இருக்கும், ஒரு ஆஃபீஸ்னா அப்படி கெட்ட அப்படிலாம் யோசிச்சேன். கடைசியில் பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு. அவர் சட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் கலர் சட்டை. ஃபர்ஸ்ட் லுக்லேயே எனக்கு கண்டிப்பாக இருந்தாலும் டைரக்ஷன் பண்ண மாட்டார் இவர், எது என்னை ஏமாத்திரி கூட்டு வந்தாங்க நான் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த ஓகே பண்ண விஷயம் எனக்கு தெரியாது, நான் கிளம்பி போயிட்டேன். சண்டே சண்டே ஒரு 10, இது நடந்தது சாட்டர்டே ஈவினிங் 3:30 to 5 o'clock இது நடந்துச்சு. சண்டே மார்னிங் நாளைக்கு காலைல ஒரு 5 காட்டன் சாரி எடுத்துட்டு 7 மணிக்கு நீங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு சொல்லுங்கள், கார் அங்கே வந்துடும், பிக்கப்பு ஷூட்டிங் அப்படின்னா. என்னது விஜய் டிவியில் நம்மளை கூப்பிட்றோம், ஆனால் விஜய் டிவினா நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்குள்ள, விஜய் டிவிக்குள்ள போயிட்டோம்னா நம்ம தான்டா நயன்தாரா அப்படின்றதுக்குள்ள அந்த ஃபீல் எனக்குமே இருந்துச்சு, எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சாதாரண பையன்கிட்ட கூட நீ எந்த டிவியில் நடிக்கிறோம் விஜய் டிவின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்த்தா கடைசியில் ஷூட்டிங்கா அப்படின்னா, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, டைரக்டர் நீ இப்படிதான் பாரு இன்னும் ரெடியா இல்லையா அப்படி. அவரு வாழ்க்கையில சிரிச்சே பார்த்தது இல்ல. அந்த நாண்டாளழகர் முடிஞ்சு பகல் நிலவா அது மாறுச்சு, அதே வந்து பார்ட் 2 பகல் நிலவா அப்படி தொடங்குச்சு. பகல் நிலவு ஆஃப் வரைக்கும் நான் இருந்தேன், அதே டைரக்டர். மனுஷன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு தடவை தேனியில எங்களுக்கு ஷூட்டு, ஷூட் முடிஞ்சு எல்லா மாடு மந்தைகளை ஏத்துற மாதிரி பஸ்ல ஏத்துனாங்க, எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. என் கூட எனக்கு சிஸ்டரா நடிச்ச ஒரு, அதாவது ஹஸ்பண்டுக்கு சிஸ்டரா நடிச்ச ஒரு பொண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் மேல படுத்துட்டு இருந்தோம். அவளுக்கு பசி ஏதோ சம்திங் எங்கேயோ சொல்லியிருப்பாள் இருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஏதோ. அவர் டைரக்டர் உடனே வந்து, என்ன மேடம் வேணும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, ஒரு ஹிட்லர் ஹிட்லர் சிரிச்சா அப்படி இருக்கும் எனக்கு. சார் ஒன்றும் வேண்டாம் சார், இப்போ ஷூட்டிங் எல்லாம் இல்லை, சொல்லுங்க ஏதாவது வாங்கி தரேன்னாரு. அப்பா தலைவா நீ பேசாமல் இருந்தாலே போதும்னு நினச்சி அவ்வளோ பயம். பட் இப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ காலையில 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பயந்தே அந்த சீரியல் நடிச்சு முடிச்சிருப்பேன். அவர்கிட்ட பேசுறதுக்கே பயந்துருப்பேன், நான் பேசியிருக்கவே மாட்டேன். அவர் இப்படி போனாரா நான் இப்படி போயிடுவேன், அவர் இப்படி வந்தாரா நான் இப்படி ஓடிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ நாமிரவர் நமக்கு இருவரில் தேனு நீ எல்லாம் நடிக்க வரலன்னு யாரு கேட்டா அப்படின்பாரு. நான் உள்ள போய் சொல்லுவேன், நீங்க வேண்டான்னு சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன்னு. பட் நேருக்கு நேர் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன் அதாவது 13-14 சீரியல்லையுமே எல்லா டைரக்டருமே சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க. நான் பயந்தது இந்த 2 டைரக்டர்ஸ் தான். இதோ ஒரு கசப்பான விஷயம், இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை. என்ன திட்டினது, அசிங்கமா பேசினது, அதெல்லாம் இது வரைக்கும் பண்ண சீரியல்ஸ் சினிமாஸ் நான் இப்போ தமிழ்நாட்டில் பார்க்காத வேலையே இல்லை. இட் மீன்ஸ் எந்த சேனல்லையுமே நான், ஏன்னா பாலிமர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணேன். எப்படி தோணுச்சு இதில் வரணும்னா, இண்டஸ்ட்ரி வரணும்னு எப்படி, ஆக்டிங் எப்படி தோணுச்சு, யாராவது சொன்னாங்களா? இல்லை இல்லை, ஆக்டிங் வரணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து பக்கா கம்யூனிஸ்ட், ஓகே. அவர் இந்த கம்யூனிஸ்ட் கொடி எடுக்கிறது, பேசுறது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, தம் அடிக்கிறவங்க கையில் எப்பவுமே தம் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அது ஸ்மோக்கிங் லவ்வர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்கள் அப்பா கையில் எப்பவுமே ஒரு பேனாவும் ஒரு டைரி வச்சுட்டே இருப்பார். அந்த டைரி இப்படி இருக்கும்,
கேரளாவில் வந்து கொடை ஒரு பக்கம் இருக்கும் டைரி. எங்கள் அப்பா கொடை வச்சிருக்க மாட்டாரு. அவர் ஏழாம் கிளாஸ்லேருந்து, அதாவது அவர் ஏழாவது வயசுலேருந்தே அந்த வேட்டி சட்டையில தான் நடப்பாராம். ஒரு டைரி இருக்கும், ஒரு பேனாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன பேச்சு போட்டி, நாடக போட்டி எதுனாலும் என்கிட்ட சொல்லுவார், இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்போ இருந்தே நான் வந்து, இப்போ வந்து எல்லாரும் நயன் தானே சொன்னாங்க, அப்போ யாரு சவுக்கார் ஜானகின்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படிதான் அப்படிதான் அப்போவே நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நான் கோயம்புத்தூரில் படித்ததுனால அப்பாவுக்கு வந்து தமிழ் தெரியாது, அவர் மலையாளம். அந்த மலையாளத்தில் இருக்கிற கவிதைகள், மலையாளத்தில் அவர் எழுதுறத அவர் மலையாளத்தில் சொல்லும்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தமிழில் எழுதுவேன். தமிழில் எழுதி அதை நான் அப்சர்வ் பண்ணி எங்கள் அப்பா முன்னாடி நடிச்சு கட்டி இப்படியெல்லாம் வந்து பண்ணி ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து, நான் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்கிட்டேன், வீட்டில் இருக்கிற அண்டா சட்டியிலேருந்து அவார்ட்லேருந்து எல்லாமே நான் வாங்கினதான். ஆனால் ஒரு நாளுமே எங்கள் அப்பா சூப்பர்னு என்னை பாராட்டினதே கிடையாது. ஒரு நாளும் இது குட் சூப்பர் அப்படின்னு பாராட்டுனதே கிடையாது. அதுக்கப்புறம் கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கும் போதுதான் என் வாழ்க்கையில, அது நான் செத்து போனா கூட என் ஆவி மறக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து ஸ்கூல் லெவல்ல ஒரு காம்படிஷன் வச்சாங்க, கவிதை போட்டி. ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஃபைனல்ல நான் தோத்துட்டேன். தோத்ததுக்கு அப்புறம் அப்துல் கலாம் சொன்னார்ல, 2020 வந்து வல்லரசாகும், அதுக்கு நீங்க கனவு காணுங்கள் அப்படின்னு. அது நிறைய எனக்கு அந்த பாதிப்பு இருக்கு. இதை கேட்குறவங்களுக்கு ஒருவேளை அது கதையாக இருக்கும், பட் இது உண்மை. எனக்கு படுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கவிதை மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஏன் இதை தப்பு பண்ணோம், இது எங்கே மிஸ்டேக் பண்ணோம், எங்கே ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் நடந்துச்சா, ஏன் அந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணோம். ஏன்னா அது டிஸ்ட்ரிக் லெவல்லே நான் தோத்துட்டேன். 10வதுல இதை தோத்துட்டு எனக்கு அப்படியே நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது. அது ஒரு ஒரு 3 மாதம் என்னை படாத பாடுபடுத்திடுச்சு. அடுத்த இதில் எப்படியாவது வரணும்னு சொல்லி அந்த லிங்கில் இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணி, அவங்க திருப்பியும் ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறனால அது சர்க்குலரில் வந்துடும், இந்த மாதிரி போட்டி நடக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸுக்கும் இந்த டைட்டில் கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 64 வரி. ஓ, அவங்களே வந்து ஒரு 4 பாரதிதாசனுடைய பாடல் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நடக்கும். இப்போ 2-3 வருஷமா நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். முரசொலி அறக்கட்டளை சார்பாக அது நடக்கும். ஓகே. 10th நான் தோத்துட்டேன்னா 11th, ஏன்னா 10th வரைக்குமே நான் ஸ்கூலில் வந்து எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டு. பாட்டு போட்டினாலும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்போ எந்த அளவுக்கு பாட்டு போட்டி செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எதுலனாலும் ஃபர்ஸ்ட்டு. எங்கள் ஸ்கூலில் இன்றைக்குமே நான் படித்த ஒண்டிபுதூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நான் 3 வருஷம் தொடர்ந்து வாங்கின அந்த கோப்பை அவ்வளோ பெருசு அப்படியே இருக்கும். ஏன்னா 3 வருஷம் ஒரே கோப்பையே ஒரே ஸ்கூல் வாங்கிச்சுன்னா அந்த கோப்பை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த கோப்பை இன்னுமே அந்த ஸ்கூலில் இருக்கும். என்ன அவங்க மறந்துருப்பாங்க, நிறைய பிரின்சிபல்ஸ் மாறி இருப்பாங்க இந்த 10 வருஷத்தில். ஆனால் அந்த கோப்பை அங்கேயே இருக்கு. நான் அடிக்கடிக்கு அப்படியே போய் என்னோட 2-3 ஸ்கூலுமே நான் பார்ப்பேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்ன நடந்ததுன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே. செகண்ட் பிளேஸில் செலக்ட் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் டிஎம்கேல இருக்கிற ஒரு பொண்ணுடைய, ஒரு அப்பாவுடைய பொண்ணுக்கே வந்து அதை ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அறிவாலயத்துக்கு வரேன். நான் சென்னை வந்ததே கிடையாது. ரொம்ப சின்ன வயசில் சென்னையில் தான் இருந்திருக்கிறோம். 1 இயர் 2 இயர் இங்கே ஏதோ தண்ணி பிரச்சனை, தண்ணின்னா அந்த இப்போ வந்துச்சுல்ல சுனாமி மாதிரி, ஃப்ளட் மாதிரி, ஃப்ளட் மாதிரி 89 அந்த டைமில் 90 வந்தோன்னா 90 எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. திருப்பி எகைன் முதல் நான் சென்னைக்கு வரேன். எனக்கு தெரியாது சென்னை என்னென்னு. அன்னைக்கெல்லாம் எனக்கு போடுறதுக்கு செருப்பு கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா டீ கடை வச்சுட்டு அதில் டீ ஆற்றிட்டுருக்குற ஒருத்தர். சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். மத்தியான சாப்பாடு கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு தான். மலையாளிங்கிறனால மீன் இல்லாமல் சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா அப்போல்லாம் 10 ரூபாய்க்கு மீன், மத்தி மீன் கிடைக்கும். 10 ரூபாய்க்கு மீன் குழம்பு வச்சுட்டாங்கன்னா நைட்டு நான் அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிடுவோம். 9 மணிக்கு கடை சாத்திட்டு வந்த உடனே இதுதான் எங்களுடைய சாதாரண ஒரு லைஃபு. சென்னைக்கு போகிறக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. பட் எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு. ஏன்னா கோயம்புத்தூர் ஸ்கூல்லே நான் ஒருத்தி தான் செலக்ட் ஆயிருக்கேன். அது வாங்க வரத்துக்கு எங்களுக்கு காசு இல்லை. உடனே அவங்க ஒரு இந்த டேட்ல வரணும், 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ வரணும்னு சொல்லிட்டாங்க. காசு இல்லை. எங்க பெரியம்மா வீட்டில் போய் செருப்பு, தங்கச்சியோட செருப்பு கேட்குறேன். செருப்பு அவ அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த அவமானம், வேற வழி இல்லை. நல்ல ட்ரெஸ் இல்லை, போட்டுட்டு வாங்கறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, என்ன பண்ணுறது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு மூத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு, சத்துணவுகளுக்கு கூட ட்ரெஸ்ஸு, இதெல்லாமே போட்டு போட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வறுமையில் தான் இருந்தோம். தோட்டம் இருக்குது, இடம் இருக்குது, அதெல்லாம்
சிக்ஸ்த்து அந்த அளவுக்கு இல்லை, செவன்த்து எயித்து எல்லாம் வரும்போது எங்கள் அப்பா படிப்பு நிறுத்தும். இந்த போராட்டத்துக்கு இடையில கலைஞர் அரங்கத்துக்கு, கலையரங்கத்துக்கு, அன்னாரி வாளையத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, திடீர்னு முரசொலி அறக்கட்டிலேருந்து ஃபோன் வருது, அம்மா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் பணமும் 2 டிக்கெட்டும் வந்திருக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. எப்படி இருக்கும், உண்மையாகவே நான் அன்னைக்கு அம்பானி மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 3000 ரூபாங்கிறது என் வாழ்க்கையில் நான் பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு. அது எங்கள் அப்பா கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இதில் எதுலேயுமே விருப்பம் கிடையாது. நான் போகிறதுல விருப்பம் இல்லை, நான் ப்ரைஸ் வாங்கினதில் விருப்பம் இல்லை, என்னை பாராட்டுறது உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் கூட ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு அவர் ரெண்டு பேருமே, என்னையும் சரி என் தம்பியும் சரி, கட்டுக்கோப்பாலாம் வளர்த்துல. ஆனால் இது இவ்வளோதானா, ஏன்னா அவரை பார்த்ததெல்லாம் அவங்கள பார்த்துட்டு வர்றாரு, நம்ம ஒன்றுமே இல்லைன்னு போய் ஒரு கவரில் வந்து ஒயிட் கலர் கவரில் 3000 ருபீஸும் 2 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எங்கள் அம்மா வரணும்னு முயற்சி பண்ணாங்க, எங்கள் அப்பா கடைசி நிமிஷத்தில் அப்பா ஏறி உட்காந்துட்டாரு. சென்னை வந்தாச்சு, எங்களுக்கு அறிவாலயத்திலே ரூம் கொடுத்தாங்க, ப்ரஷ் பண்ணியாச்சு வந்துச்சு. ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பெரிய கூட்டம், எல்லாருமே இருக்காங்க அங்கே, பெருந்தலைவர்கள் எல்லாருமே, கலைஞர் ஐயா உட்பட எல்லாருமே இருக்காங்க. நான் வந்து அப்படி ஸ்டேஜு, இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க, இங்கே ஸ்டேஜு ஆடியன்ஸ், எங்கள் அப்பா நேராக இப்படி வந்து உட்காந்துட்டாரு. நான் படித்த 64 வரியும் எனக்கு தெரியல, நான் எச்சையும் முழுங்குறேன் அழுங்குறேன் ஒழுங்குறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பா என்னோட அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. எழுந்திரிச்சு வெளியே போயிட்டார். அவர் எழுந்திரிச்சு வெளியே போனதுக்கப்புறம் நான் தான் டிஸ்ட்ரிக்டில், அங்கே டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வாங்கினேன், ஸ்டேட்டில் செகண்ட் வாங்கினேன். வாங்கி அவர் கையால் 25,000 ரூபாய் பணம், சர்டிஃபிகேட்ஸ், அவர் எல்லாருமே சேர்ந்து கொடுத்த தருணம் இருக்கு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நான் நடிக்கிறதுக்கு, சினிமாக்குள்ளே வர்றதுக்கு, என்னை நடிகை ஆக்கினதுக்கு இது எல்லாமே கலந்த அந்த பரிசு தான். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், நம்ம இனி நம்ம வந்து படித்தோம்னா தமிழில் தான் படிக்கணும்னு நினச்சேன். தமிழ் காலேஜ்லாம் தேடி போய் பேரூரில் இருக்கக்கூடிய தமிழ் கல்லூரி, சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரிலாம் முடித்தேன், அதுக்கப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னு வெறியோடு அதை எடுத்தேன். அதனால் அங்கங்கே அங்கங்கே பார்க்கக்கூடிய பிரபலங்கள், பேச்சு மேடை அதிலெல்லாம் கிடச்சி நட்பு வச்சு நடிக்கலாமே, சும்மா சொல்லுவாங்க நல்லா தானே இருக்க நடிக்கலாண்டா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி என்னை உசு பேத்தி ஆரம்பிச்சதுதான். நீ ஏன் நடிக்க வந்த அப்படின்னு கேக்குறதா வந்து நிக்குது. ஓகே, இப்ப எங்களுக்காக ஒரு சின்னதா ஒரே ஒரு லைன்ல ஒரு கவிதை, சின்ன லைன் கவிதை. 1000 பொய்க்கு சொந்தக்காரி ஒரே ஒரு மெய், அவள் தான் அம்மா. 1000 பொய்க்கு 1000 பொய் சொல்லுவேன், என் பையன் அழகா இருக்கான், நல்லா படிப்பா, அப்படி இப்படின்னு. நம்ம 1 நம்பர் மக்கு, நம்மள மாதிரி அசிங்கம் யாரும் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா என் பையன் நல்லா படிப்பான், அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தெரியுமா அப்படின்பாங்க. என் பையன் ராஜா மாதிரின்பா, நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்போம். 1000 பொய் சொல்லுவா, ஆனா அவ ஒருத்தி தான் உண்மையான மெய், அவளால மட்டும்தான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து நமக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். அதனால சூப்பர். ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம், அதாவது ஒன் வேர்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா, நான் ஒரே ஒரு வேர்ட் சொல்லுவேன், நீங்கள் அவருக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லணும், பெருசாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக முடியும். ஓகே, பொறுமை நிறைய இருக்கு, இருக்கு இருக்கு, ஆசை இருக்கு, எதில் எல்லாத்துலேயும், ஆசையா பேராசையா, பேராசை, வெறுப்பு வெறுப்பு இல்லை, சுத்தமாக இல்லை, யார் மேலேயாவது இல்லை, யார் மேலேயுமே இல்லை, யார் மேலே பிடிக்காதது அப்படி எதுவும் இல்லை, பால் பிடிக்காது, பால் பிடிக்காது, ரியலி லவ் ரொம்ப, இன்க்ளூடிங் யாராவது ஒருத்தர் மேலே, ஹஸ்பண்ட் மேலேயா, அப்படி ஒருத்தரை சொல்ல முடியாது, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், நான் எல்லாரையுமே காதலிக்கிறேன், எல்லார் மேலேயும் காதல் இருக்கு, அது ரொம்ப அழகானது, அதனால காதல் வந்து அண்ட சராசரத்தையும் ஒன்றடக்கியது, அதனால அது காதல் அந்த ஒன் வேர்ட்ல என்னால அடக்க முடியாது. சூப்பர். கோபம் அப்பப்போ வரும், அப்பப்போ. உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும்ங்களா? கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒரு பையனுக்கு வந்து நீங்க ப்ரோபோஸ் பண்ணா எப்படி ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? டேய் சரவணா, சரவணா, அட உன்னை தான் கூப்பிடுறேன், இங்க வா. நான் சயின்ஸில் அந்த படம் மறைஞ்சிட்ருந்தேன்ல, எதுக்கு என்ன எண்ணி பார்த்த,
அட எட்டி பார்த்தேன் சொல்லு, மறக்க மாட்டேன்டா நான் பேசுறதே அப்படிதான் சொல்லு சரவணா. நீ என்னை எட்டி பார்த்தப்போ நான் உன்னை நினைச்சு சொல்லட்டுமா? நான் அந்த படம் போட்டது உன் பேர் எடுத்து அந்த பார்த்துட்டல்ல நீ, எனக்கு தெரிலடா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேர் ஓடி போயிடலாமா? ஓடி போனா என்னை காப்பாத்துவியா? ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துற வேண்டா, ரெண்டு ட்ரெஸ்லயே நான் இருந்துக்கிறேன். கவிதை எழுதி எழுதி போடுவியில்ல கூப்ப தட்டி மாதிரி எழுதி வச்சுன்னா போகுது, அதை நினச்சி நான் சாப்பிட்டுவேன். சொல்ல கேட்டே இருக்கிற, நீ ஒன்றும் சொல்லாமே இருக்கிற. எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க தான் லவ் சொல்லுவாங்க, இங்கே நான் வெக்கத்தோட்டு உங்ககிட்ட வந்து சொன்னால் நீ குமிஞ்சு நிற்கிற. பிடிக்கலையா? நீ வார்த்தை வருது ஆனால் வெளியில் வரல, மனசுக்குள்ள இருக்கு. சொல்லித்தான் தொலைய வாய திறந்து, கருப்பாக இருக்கிறனால பிடிக்கலையா? இவ்வாறு நான் நல்லா தலை குளிச்சு அழகாக போட்டு போகல வச்சுட்டு வந்தேன்னா அழகாக இருப்பேன். எங்கள் ஊரில் என்னை தான் பிரியாமணின்னு சொல்லுவாங்க. நிஜமா தாண்டா, நான் நிமிர்றதுக்குள்ளே சொல்லி இல்லைனா நான் உங்கள்கிட்ட நாளை மணி பேச மாட்டேன் பார்த்துக்கோ. நான் கண்டே காதல் பண்ணுறேனே. நீ கண்ணில் பண்ணுற கண்டாவி எனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சி பார்த்து சொல்லு போ. இது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலினாலும் சரி, சும்மா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா போச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, யாரோ நாலு பேர்னால சந்தோஷப்படுறேன். அதனால இந்த எஸ்வி டிவியை லைக் பண்ணுங்க, அட கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் மணி இருக்குமில்ல அதையும் டச் பண்ணுங்க, சரிங்களா?